தந்தி டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ஓடிடி ரிலீஸ் செக்மெண்ட்ல எந்த திரைப்படத்தோட விமர்சனம் பத்தி பார்க்க போறோம்னா, கமலக்கண்ணன் அவரோட இயக்கத்துல ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன்ல வெளியான வட்டம் அப்படின்ற திரைப்படத்தோட விமர்சனம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். த்ரில்லர் ஜானரை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஓடிடி பிளாட்ஃபார்மான டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட படம். இந்த படத்துடைய ரன் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 hour 57 minutes கிட்ட வருது. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிராஜ், ஆண்ட்ரியா, அதுல்யா ரவி, வம்சி கிருஷ்ணா போன்ற பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஐடி கம்பெனியை சேர்ந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் வேலை போன கோபத்தில் தன்னோட சிஇஓடைய பையனை கடத்தி காசு வாங்குறதுக்காக பிளான் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் இந்த படத்துடைய ஹீரோ ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்குற மாதிரி கேட்டு அவரையும் அவர் ஒய்ஃபையும் கடத்தி பணம் கேட்பார். இந்த ரெண்டு கடத்தல் கும்பலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அண்ட் என்ன சம்மந்தம் அவங்களுக்குள்ள, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, கடைசியில் அவங்களுக்கு அந்த காசு கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றதா இந்த படத்துடைய மீதி கதையே. இப்போது இந்த படத்தில் நடிச்சிருக்க ஸ்டார் காஸ்ட் பற்றி பேசலாம் வாங்க. முதலாக சிபிராஜ் எப்போவுமே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை சூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக அவரோட ஆக்டிங்கை வெளிப்படுத்துவார். ரீசெண்டாக அவரோட படம் மாயோன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுலேயே அவரோட ஆக்டிங் பற்றி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த படத்துலேயும் அவரோட இயல்பான ஆக்டிங் ப்ளஸ் அவரோட ஹியூமர் சென்ஸ் வச்சு இந்த படத்தையும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார் தான் சொல்லணும். அடுத்ததாக ஆண்ட்ரியா எப்போவுமே ரொம்ப ஒரு போல்டான கேரக்டர் எடுத்து பண்ணுவாங்க. ஒரு ஹீரோயினையும் தாண்டி, லவ் சீக்வென்ஸ் இதுலையும் தாண்டி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் எப்போவுமே படத்தில் ரொம்பவே போல்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தரமணி அந்த மாதிரியான படங்கள். அதே மாதிரி இந்த படத்துலேயும் அவங்களோட கேரக்டர் ரொம்ப போல்டாக இருந்துச்சு, அண்ட் அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அரண்மனை 3க்கு அப்புறம் இவங்களை ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக அதுல்யா ரவி, இவங்களுக்கு நிறைய லவ் சீக்வென்ஸ் இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருந்து எல்லா சீக்வென்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, அண்ட் ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப க்யூட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக வம்சி கிருஷ்ணா, இவரை நம்ம மான் கராத்தே படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த படத்துலேயும் அவருடைய ஆக்டிங்கை ரொம்பவே சூப்பராக வெளிப்படுத்தியிருந்தான்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் என்னெல்லாம் ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஸ்டார் காஸ்டோட ஆக்டிங் தான். எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ அவங்களோட ஆக்டிங்கை பார்க்குறதுக்காக இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுல்யா ரவி அண்ட் சிபிராஜுடைய லவ் சீக்வென்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் வந்துச்சு. ஆன் ஸ்க்ரீனில் அவங்களோட பேரும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தில் அது ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக சிபிராஜுக்கும் ஆண்ட்ரியாக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் ரொம்ப ஒரு ஓப்பனாக ஒரு போல்டான கான்வர்சேஷனாக இருக்கும். பெண்கள் சமுதாயத்தில் எவ்வளோ கீழே தள்ளப்படுறாங்க அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனை பற்றி இந்த படத்தில் ரொம்பவே அழகாக காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆண்ட்ரியாவோட டைலாக்ஸாக இருக்கட்டும், த வே ஆஃப் கன்வேயிங் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் இதெல்லாம் மைனஸாக என்னெல்லாம் அமைஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே தான். ஸ்க்ரீன் பிளேயை இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. இது ஒரு த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம், ஆனால் எங்கேயுமே சஸ்பென்ஸ் இல்லை, என்கேஜிங்காகவும் இல்லை, ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இல்லை. ஸோ படம் ரொம்பவே ஸ்லோவாக போராக போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக போனாலும் பட் செகண்ட் ஹாஃபும் கிளைமேக்ஸும் அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு படத்தில் எப்படி ஹீரோ ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒரு கதைக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ரொம்பவே கன்வின்சிங்காக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் படம் இன்னும் பெட்டராக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். பொதுவாகவே ஒரு த்ரில்லர் படம்னா அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நமக்குள்ளே தூண்டிகிட்டே இருக்கணும்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, ரொம்பவே பிளெயின் அண்ட் போராக போச்சு. இது ஒரு ஹைப்பர் லிங்க் அப்படின்ற படத்தோட ஜானரில் எடுக்கப்பட்டனால ரொம்பவே போராக போச்சுன்னு தான் சொல்லணும். எங்கேயுமே நம்மளுக்கு ஆர்வம் தூண்டுற மாதிரியோ இல்லை வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரியோ எங்கேயுமே அமையலை. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் மாற்றிருந்தால் இந்த படம் இன்னுமே பெட்டராக அமைஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீக்கெண்ட் ஒரு ஆவரேஜான ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சினா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு நல்ல திரைப்படத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கேரளின்.